ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த புல்ரனுக்குள்ளே ஒரு 1000 மடங்குக்கு மேலே வளர்ச்சி அடையக்கூடிய 2 காயின்களை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பை எப்படி ஃப்ரீயாக என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பை நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெப்பன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த புல்ட்ரனுக்குள்ள ஒரு 1000 மடங்கு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காயினை நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா ஐபாட். இந்த காயின் பார்த்தீங்கன்னா அதாவது யூனிபாட்டுக்கு எதிராக கொண்டு வந்திருந்தாங்க, ஆனால் இப்போ இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா $0.02 மதிப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ஐபாட் காயின் பார்த்தீங்கன்னா கொண்டு வரும்போது $0.003 மதிப்பில் தான் இருந்தது, ஆனால் இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $0.025 வரைக்கும் மேலே வந்திருக்குது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு வளர்ச்சி வந்திருக்குது. ஆனால் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.025 மதிப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் அதாவது இந்த 2024லேருந்து 2025க்குள்ளே ஓரளவுக்கு வந்து மேலே வந்துவிடும். அதுக்கப்புறமா அதாவது அடுத்த புல்ரனுக்குள்ளே இந்த காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதாவது $10லேருந்து $50 மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட இந்த ஐபாட் காயின் வந்து இருக்கும். இந்த ஐபாட் காயினாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் யூனிஸ்வாப் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக தான் வாங்குற மாதிரி இருக்குது. அதாவது ட்ரஸ்ட் வால்ட்டோ மெட்டாமாஸ்க்கோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ட்ரஸ்ட் வால்ட்டு அல்லது மெட்டாமாஸ்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா எத்திரியத்தை நீங்கள் கொண்டுட்டு போயிருக்கீங்க. கொண்டு போனதுக்கப்புறமா நீங்கள் யூனிஸ்வாப் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் தாராளமாக வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ $1 வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது 2024லேருந்து 2025க்குள்ளே $1 வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா ஒரு 50 மடங்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது, அதாவது கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அடுத்த புல்ரனுக்குள்ள ஒரு $50 வந்தால், அதாவது $10லேருந்து $50 அப்படின்னு வந்தால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, அதாவது $10 வந்துச்சுனாலே நமக்கு 500 மடங்கு ப்ராஃபிட் ஆச்சு. அப்போ $50 வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 2500 மடங்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதாவது இப்போ இருக்கிற லோ ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணால் அடுத்த புல்ரனுக்குள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2500 மடங்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு இந்த ஐபாட் காயின் வந்து இருக்குது. ஓகே, டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 மில்லியன் காயின் தான் இருக்குது. அதாவது ஒரு 10 கோடி காயின் மட்டும்தான் இருக்குது. 2024லேருந்து 2025க்குள்ளே $1 போனால் கூட நமக்கு 50 மடங்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த அளவுக்கு இப்போ கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. கம்மியாக இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ ப்ராஜெக்ட்க்கு உண்டான ஒரு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்டி மவுஸ். இந்த காயின் பார்த்தீங்கன்னா நேற்று தான் பார்த்தீங்கன்னா வெளிவிட்டிருந்தாங்க. அதாவது நேற்று ட்விட்டரில் எலன் மஸ்க் சார் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது ஆப்டி மவுஸ் ரெக்ஸ் த கிங் ஆஃப் ரோபோட் மைஸ் அப்படின்னு ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இந்த ஆப்டி மவுஸ் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போ அதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த ஒரு காயினோட ப்ரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது இந்த போஸ்ட் வந்ததுக்கப்புறமா தான் இந்த ஆப்டி மவுஸ் காயினோட ப்ரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ண ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.40 வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குன்னா 0.02 அந்த அளவுக்கு வந்து மேலே வந்திருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 மடங்குலேருந்து 85 மடங்குக்கு மேலே இந்த ஒரு மெசேஜ், அதாவது இந்த போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இந்த ஆப்டி மவுஸ் காயினோட ப்ரைஸ் வந்து வந்திருக்குது. இந்த ஆப்டி மவுஸ் காயினோட டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 மில்லியன் டோக்கன் மட்டும்தான் இருக்குது. அதாவது மொத்த சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 கோடி காயின் மட்டும்தான் இருக்குது. ஃபியூச்சரில் அதாவது $1 போனால் கூட நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா $0.007 மதிப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஃபியூச்சரில் $1 போனால் கூட நமக்கு பார்த்தோம்னா 2024லேருந்து 2025க்குள்ளே ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறது $1 வந்தால் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் இதே இது ஃபியூச்சரில் அடுத்த புல்ரனுக்குள்ளே பெரிய அளவில் மேலே போனால் $10லேருந்து $50 போகும்போது நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, அதாவது நீங்கள் ஹோல்டிங் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். $1 நமக்கு பார்த்தீங்கன்னா 120 மடங்கு லாபம் கிடைக்குது. அதே இது $10 போனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 1200 மடங்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். அதாவது ஃபியூச்சரில் அடுத்த புல்ரனுக்குள்ள ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் ஹோல்டிங் பண்ணிங்கன்னா ஒரு 100 டோக்கனாவது வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அடுத்த புல்ரனுக்குள்ளே ஒரு 1200 மடங்கு லாபம் எடுக்கலாம் இந்த ஆப்டி மவுஸ் காயின் மூலியமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா XRP காயினோட ப்ரைஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது 2024லேருந்து 2025க்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த XRP காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா டாலர் மதிப்பில் $0.62 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே இது டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பில்லியன் வரைக்கும் இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளை லெவலில் இருக்குதுன்னா 55 பில்லியன் வரைக்கும் இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2018 தான் ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது ஒரு $3 மேலே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இப்போ எந்த அளவுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $0.62 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது $3லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு வந்து கீழே இருக்குது. இந்த XRP காயின் 2021 கூட பார்த்தீங்கன்னா ஒரு $2 வரைக்கும் மேலே போனது. அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த $0.62 $0.50 இந்த டாலர் மதிப்பில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது.
இந்த எஸ்இசி ப்ராப்ளத்தினால தான் இந்த எக்ஸ்ஆர்பி காயினோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த லோ ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது. 2024 ஜனவரி 5ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்இசி தரப்புலேருந்து ஒரு நியூஸ் விடப்போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸ்ஆர்பி காயினோட ப்ரைஸ் வந்து மேலே போகலாம், ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டாலர்லேருந்து ஒரு 1.5 டாலர் வரைக்கும் தான் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். ஏன்னா சப்ளைன் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்குது, அதனால் இதோட ப்ரைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் மேலே போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சிபாயினு காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சிபாயினு காயின் இப்போ பார்த்தீங்கன்னா 0.40 அந்த சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது. இந்த சிபாயினு காயின் இந்த புல்ரனில் பெரிய அளவில் வந்து மேலே போகுமான்னு நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா 2021 0.40 மேலே வந்திருக்குது டாலர் மதிப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா 0.40 சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது. ஃப்யூச்சரில் அந்த ரேஞ்சுக்கு மேலே வருமானு தான் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் அதாவது டாப்பில் இருக்க 1 லட்சம் ஹோல்டர்ஸ்கிட்ட எந்த அளவுக்கு இந்த சிபாயினு காயின் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 420 ட்ரில்லியன் பக்கமாக இந்த சிபாயினு காயின் இருக்குது. அதாவது 1 லட்சம் ஹோல்டர்ஸ்கிட்ட மட்டுமே இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா தான் சின்ன சின்ன ஹோல்டர்ஸ்கிட்ட மற்ற சிபாயினு காயின் வந்து இருக்குது. அதாவது மொத்த சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 590 ட்ரில்லியன் இருக்குது. அதில் 420 ட்ரில்லியனுக்கு மேலே இந்த 1 லட்சம் ஹோல்டர்ஸ்கிட்டே இருக்குது. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டாப்பில் இருக்க 1 லட்சம் ஹோல்டர்ஸ்க்கு ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.40 0.40 வரைக்கும் இருக்குது டாலர் மதிப்பில். அவங்க ஓரளவுக்கு 0.40 20 செல் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சிபாயினு காயினோட ப்ரைஸ் வந்து கீழே வரலாம். அதனால் 0.40 மேலே எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்த்தா தான் தெரியும் இந்த 0.40 வருமா அப்படிங்கிறதே ஒரு டவுட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இந்த சிபாயினு காயினை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பர்னிங் மெக்கானிக்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க, அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் எந்த அளவுக்கு பர்னிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்க ட்ரில்லியன் கணக்கான சிபாயினு காயின் வந்து பர்ன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிசம்பர் 25 அதாவது கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த சிபாயினு காயின் வந்து பர்ன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு பர்ன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேலே வரலாம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிபாயினு காயினை நீங்கள் ஹையில் போயிட்டு இருக்கும்போது வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது 2021 நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 0.40 10 சம்திங் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதாவது இதுக்கு முன்னாடி வாங்கி ஹோல்டு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஆல்ரெடி வாங்கி ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த டயத்தில் நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் போட்டு வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த 10,000 சேர்த்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டாக நீங்கள் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு மீம் காயின் தான். இந்த மீம் காயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 17 நாளாகவே எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லிட்டேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே வருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாப்காயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மீம் காயின் தான், அதனால் எந்த அளவுக்கு மேலே போதோ அதுக்கேற்ற மாதிரியும் கீழே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நம்பர் 1 இடத்துல இந்த பாப்காயின் வந்து இருக்குது. அதனால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்யூச்சர்னு எடுத்துக்கிற வேண்டாம், 2024 எந்த அளவுக்கு மேலே வரலாம்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இந்த காயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் இந்த காயினை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேல் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 690 பில்லியன் வரைக்கும் இருக்குது. அதாவது மீம் காயின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான சப்ளையில் தான் இருக்குது இந்த பாப்காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2024 இருந்து 2025 எந்த அளவுக்கு மேலே வரலாம்னா அதாவது இப்போ டாலர் மதிப்பு எடுத்துக்கிட்டோம் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இந்த பாப்காயின் பார்த்தீங்கன்னா 2023 மே மாதத்தில் எந்த அளவுக்கு மேலே வந்திருக்குதுன்னா 0.00021 அந்த அளவுக்கு வந்து மேலே வந்திருக்குது. அந்த ரேஞ்சுக்கு மறுபடியும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இந்த பாப்காயினை நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்கள் வாலெட்டுக்கு ட்ரான் காயினாக வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்க கிரிப்டோ காயினை செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு INR டெபாசிட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காம இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வழியில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காம நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.